ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு லவ்லி தமிழ் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஆன்லைன் பிஸ்னஸ் வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட். இந்த வீடியோ நம்ம சேனலில் நிறைய ரெக்வஸ்ட் வந்தது ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம மீஷோ அப்படிங்கிற ஆப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஆப்பை பற்றி ரிவ்யூ பண்ணுங்கள், இந்த ஆப்பை பற்றி விளக்கமாக சொல்லுங்கள் அப்படின்னு எவ்வளோ கமெண்ட்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறதுக்கு அளவே இல்லை. பட் எனக்கு நானே செய்யாமல் இல்லை யாரோ எனக்கு தெரிஞ்சவங்க செய்யாமல் இந்த ஆப்பை பற்றின ரிவ்யூ உங்களுக்கு கொடுக்கறது கரெக்டாக இருக்குமா அப்படின்னு எனக்கு தோணலை. ஸோ அதனால தான் நான் இவ்வளோ நாள் இதை வந்து பண்ணாமல் இருந்தேன். இப்போ என் ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க இந்த ஆப் மூலமாக பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இதில் அவங்களுக்கு அமௌண்ட் வந்து கிடைக்குது அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் நான் அவங்கக்கிட்டேருந்து எல்லா டீட்டெயில்ஸும் வாங்கி உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு இது ப்ரூஃபோடு இருக்கிறதுனால உங்களுக்கு ஒர்த்தாக இருக்கும், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்களுக்கு புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். என்னால் முடிஞ்ச வரைக்கும் எல்லா விஷயத்தையும் நான் டீட்டெயில்டாக சொல்லியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த 50 டே சேலஞ்ச் வந்து 15 டேஸ் ஆக போகுது ஃப்ரெண்ட்ஸ். இந்த இவ்வளோ நாள் நீங்கள் கொடுத்த சப்போர்ட்டுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். 15 டேஸ் ஆனதே தெரியல. ஸோ இன்றைக்கி வாங்க இந்த வீடியோக்குள்ளே போய் உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டை தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த சேனலில் இருக்கிற கண்டென்ட் பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் டிக் பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனல்லேருந்து வர ஃபியூச்சர் வீடியோஸ் எதையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நான் இந்த வீடியோட ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்த மாதிரி இன்றைக்கி மீஷோ ஆப் பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். மீஷோ அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே பரிச்சயமான ஒரு ரீசெல்லிங் ஆப். சப்போஸ் உங்களுக்கு ரீசெல்லிங்லாம் என்னென்னு தெரியல, மீஷோ ஆப்னா என்னென்னு தெரியல அப்படின்னா, ரீசெல்லிங் அப்படிங்கிறத நம்ம ஒருத்தர்கிட்டேருந்து ப்ராடக்டை வாங்கி அந்த ப்ராடக்டை இன்னொருத்தருக்கு செல் பண்ணுற மாதிரி. ஆனால் அதை நம்ம காசு கொடுத்து வாங்கி இன்னொருத்தர்கிட்ட அதை வந்து நம்ம விற்கிறதுக்கு பதிலாக நம்ம பைசாவே போடாமல், நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணாமல் ஒரு ப்ராடக்டை நம்ம வந்து அதை வந்து இன்னொருத்தருக்கு ஷேர் பண்ணுறது மூலமாக நம்மளோட கமிஷனை வந்து நம்ம எடுத்துக்க போகிறோம். பொதுவாக நம்ம எப்படி பிஸ்னஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினிமம் ஒரு 10,000லேருந்து ஒரு 50,000க்கு நம்ம ஒரு ப்ராடக்ட் வாங்குவோம். அது ஒரு சாரியாக கூட இருக்கட்டும். நம்மளோட அம்மா நம்மளோட பாட்டிங்கெல்லாம் விற்கிற காலத்தில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாரி வாங்குவாங்க. அதை அவங்கள சுற்றி இருக்கிறவங்களுக்கு காட்டுவாங்க, அதில் வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வச்சு சேர்த்து விற்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் இதில் இப்போ நம்ம ஆன்லைனில் பண்ண போகிறோம். பட் இந்த சாரியை நம்ம வாங்குகிறோம் இல்லையா, அந்த மாதிரி வாங்காமல் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்னு ஒன்று அப்ளை பண்ணாமல், நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்னு ஒன்று போடாமல் ஏற்கனவே இருக்கிற ப்ராடக்டை ஷேர் பண்ணுறது மூலமாக மட்டும் நம்ம ஏர்ன் பண்ண போகிறோம். இந்த ஷேர் பண்ணுறதுல நம்ம எந்த அளவுக்கு கமிஷன் பேசிஸ் வைக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு ஏர்னிங் ஜாஸ்தியாக இருக்கும். இதை நம்ம எந்தெந்த மாதிரி செய்யலாம், எந்தெந்த பேஜில் செய்யலாம், யார் யாரோட ஷேர் பண்ணிக்கலாம், எந்தெந்த ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுலாம் இந்த வீடியோட எண்ணில் நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மீஷோ ஆப் யாருக்கெல்லாம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இது பேசிக்காக ஹவுஸ் ஒய்ஃபோ இல்லை வந்து பிஸ்னஸ் பண்ணுறவங்களோ அவங்க தான் செய்யணும் அப்படின்னு அவசியம் இல்லை. நீங்கள் காலேஜ் கோயிங் கேர்ளாக இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு ப்ராடக்ட்டை பற்றி அந்த ப்ராடக்ட்டோட டிஸ்கிரிப்ஷன் கரெக்டாக படிக்க தெரியுது, உங்களுக்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் நிறையா இருக்குது அப்படின்னா, நீங்கள் தாராளமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை வந்து ஷேர் பண்ணலாம். காலேஜ் கேர்ள்ஸாக இருக்கிறவங்களுக்கு மந்த்லி 15,000 or 10,000 வந்து ஒரு பெரிய அமௌண்ட்டாக இருக்கும். நான் என்னோட இது என்ன சொல்வேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு ப்ராடக்ட்டுக்கும் நிறைய மார்ஜின் வச்சு விற்காம, ஒரு குர்த்தாக்கு 200 ரூபாய், ஒரு குர்த்தாக்கு 300 ரூபாய், ஒரு சாரிக்கு 300 ரூபாய் நான் அந்த மாதிரியெல்லாம் பார்க்குறேன். அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் பேசிக்காக லிமிட்டடாக நீங்கள் வந்து உங்களோட மார்ஜின் வச்சிங்க அப்படின்னா, நிறைய ப்ராடக்ட்ஸ் நீங்கள் செல் பண்ணல, ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து அந்த ப்ராடக்ட்ஸ் வந்து அந்த அமௌண்ட் வந்து ஜாஸ்தியாகும். ஒரு ப்ராடக்ட் வந்து நீங்கள் ரொம்ப அதிகம் வைக்கிறீங்க, ஒரு புடவை வந்து 700 ரூபாய் இருக்குது, அதை நீங்கள் 1000 ரூபாய் சொல்கிறீங்க அப்படின்னா, அந்த புடவையை வந்து 3 பேர் வாங்குறாங்க அப்படின்னா உங்களுக்கு 900 ரூபாய் கிடைக்கும். ஒரு புடவையோட விலை 700 ரூபாய், அதுக்கு நீங்கள் 800 ரூபாய் சொல்கிறீங்க, 200 ரூபாய் கம்மி பண்ணிக்கிறீங்க அப்படின்னா, அதில் ஒரு 10 புடவையோ 15 புடவையோ விற்றுச்சுன்னா உங்களுக்கு 1500 ரூபாய் கிடைக்கும். ஸோ ப்ராடக்ட்டை நிறையா விற்கிறதுக்கு உங்களோட மார்ஜினை கம்மியாக வைங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். ரீசெல்லர் அப்படிங்கிறது உங்களுக்கு நார்மலாக உங்களுக்கு இன்ஸ்டாகிராமில் ஒரு பேஜ் ஆரம்பிக்கணும்னு ஆசை இருக்குது, உங்களுக்கு வந்து ஒரு ஃபேஸ்புக்கில் பேஜ் ஆரம்பிக்கணும்னு ஆசை இருக்குது, ஒரு வெப்சைட் ஆரம்பிக்கணும் அப்படின்னு ஆசை இருக்குது, நீங்கள் நிறையா சேல் பண்ணணும்னு ஆசை இருக்குது, அதுக்கு வந்து ஒரு ப்ராக்டிஸ் மாதிரி இருக்கணும், அதுக்கு ஒரு லேர்னிங் கர்வ் மாதிரி இருக்கணும்னா கூட இந்த மாதிரி வந்து மீஷோ ஆப் மூலமாக நீங்கள் செய்கிறது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. என்னோடய ஃப்ரெண்டு வந்து அவங்க வந்து இயரிங்ஸ் அந்த மாதிரி நிறையா டிஐஒய் செய்கிறாங்க. ஸோ அவங்க செய்கிற ப்ராடக்டை செல் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு இதில் வாய்ப்பு இருக்குது. நீங்கள் செஞ்சு இதை வந்து அதில் ஷாப் ஓனராக கன்வெர்ட் ஆகி நீங்கள் செய்கிறதுக்கும் அதில் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ரீசெல்லராக செய்கிறதுக்கும் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு எந்த மாதிரி விருப்பம் இருக்குது, உங்களோட பிஸ்னஸை நீங்கள் எந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி செய்யலாம். இதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத வந்து நான் ஒரு டெமோ கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்ததில்லை இது வரைக்கும் அப்படின்னா அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதில் எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுமே இல்லை அப்படிங்கிறதுனால நீங்கள் தயங்காமல் துணிஞ்சு செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இதில் ப்ராடக்ட்டோட பைசா வருதா அப்படின்னா 100% வருது. என் ஃப்ரெண்ட் அதை செஞ்சு அதுலேருந்து அவங்களுக்கு ப்ராடக்ட்ஸ் வந்திருக்கு, பைசா வந்திருக்கு. அதே மாதிரி ப்ராடக்ட்டோட குவாலிட்டியும் நல்லாயிருக்கு. எப்படி நம்ம அமேசான் ஃப்ளிப்கார்ட் இதிலலாம் ரிட்டர்ன் பாலிசி இருக்கோ அதே மாதிரி தான் மீஷோலையும் உங்களுக்கு ரிட்டர்ன் பாலிசி 7 டேஸ் கொடுக்குறாங்க. ஸோ உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டு வந்து ஒரு ப்ராடக்ட் வாங்குறாங்க, உங்களை நம்பி ஒரு ப்ராடக்ட் வாங்குறாங்க, அந்த ப்ராடக்ட் அவங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா அந்த ப்ராடக்ட்டை உன்னை நம்பி தானே வாங்கினேன் அப்படின்னு சொல்லி உங்கள் மேலேயும் எந்த தப்பும் வராமல், அதே சமயம் எனக்கு இந்த ப்ராடக்ட் பிடிக்கல, பிடிக்காத ப்ராடக்ட்டை நான் எதுக்கு வச்சுக்கணும்னு இல்லாமல் அதை ரிட்டர்ன் சென்ட் பண்ணுறதுக்கும், எனக்கு இந்த ப்ராடக்ட் பிடிக்கல இதுக்கு பதிலாக வேறு ப்ராடக்ட் வாங்கிக்கிறேன், இல்லை இதுக்கு பதிலாக
என்னோடய அமௌண்ட் நான் வாங்கிக்கிறேன் அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு ரிட்டர்ன் பாலிசியும் இதில் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த மாதிரி ஆன்லைன் ரீசெல்லிங் பிஸ்னஸில் ரிட்டர்ன் பாலிசி இவ்வளோ நல்லா இருக்கிறது எனக்கு மீஷோவில் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இவங்கள்ட்ட இருக்கிற கேட்டகரிஸும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. வெறும் ட்ரெஸ்ஸஸ் தான் அப்படின்னு இல்லாமல் ஹோம் நீட்ஸ், கிச்சன் நீட்ஸ் அப்படின்னு நமக்கு தேவையான எல்லா பொருளையும் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் டிஃப்ரெண்ட் வாட்ஸ்அப் குரூப் க்ரியேட் பண்ணி கூட இதை உங்களுக்கு செல் பண்ணலாம். யார் யாருக்கு எந்தெந்த விஷயத்தில் இன்ட்ரெஸ்ட் இருக்குமோ அவங்களுக்கு நீங்கள் அந்த ப்ராடக்ட்டை ஷேர் பண்ணலாம். உங்களுக்குன்னு தனித்தனி வெப்சைட் பேஜஸ், இவங்க உங்களோட பேர் தான் அனுப்புகிறாங்க, அதாவது மீஷோட நேம் எங்கேயுமே உங்களுக்கு வராது. நீங்கள் அனுப்புகிற உங்கள் ஃப்ரெண்டுக்கு, அனுப்புகிற உங்கள் ஃப்ரெண்டுக்கோ உங்கள் ஃபேமிலிக்கோ மீஷோட நேம் எந்த இடத்துலையுமே வராததுனால உங்களுக்குன்னு ஒரு நேம் க்ரியேட் பண்ணுறதுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட நேரத்தை மட்டும் கொஞ்சம் செலவு பண்ணுறதுக்கு நீங்கள் தயாராக இருந்தீங்கன்னா இந்த ஆப் வந்து உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ இதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். உங்களோட ப்ளே ஸ்டோரை ஓப்பன் பண்ணுங்கள். ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணி மீஷோ அப்படிங்கிற லிங்க்கை வந்து ஓப்பன் பண்ணுங்கள். இதோட லிங்க் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். சோ செக் பண்ணி பாருங்கள். பிஸ்னஸ் கேட்டகரியில் டாப் ஃப்ரீயில் வந்து டாப் ஒனில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதோட ரிவ்யூஸையும் நீங்கள் பாருங்கள். பிஸ்னஸ் கேட்டகரியில் நீங்கள் பார்த்தீங்கனாலே டாப் ஒனில் இருக்குது இது ஃப்ரீயான ஆப்ஸில். ஸோ இதை ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் கொடுங்க. இன்ஸ்டால் கொடுத்ததுக்கப்புறம் அதை இன்ஸ்டால் ஆகிறதுக்கு டைம் கொடுத்ததுக்கப்புறம் அதை ஓப்பன் பண்ணுங்கள். மீஷோ ஆப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்க, இதுதான் ஃபஸ்ட் டைம்னா உங்களுக்கு சைன் அப் ஃபார் ஃப்ரீ அப்படின்னு கேட்கும். நீங்கள் சைனப்புக்கு ஓகே கொடுங்க. உங்களோட மொபைல் நம்பரை வந்து உங்கள் மொபைல் நம்பரை அப்லோட் பண்ணிங்க அப்படின்னா, உங்கள் மொபைல் நம்பரை ஆட் பண்ணிங்க அப்படின்னிங்கன்னா உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு வெரிஃபிகேஷன் கோட் அனுப்புவாங்க. அந்த வெரிஃபிகேஷன் கோடையும் நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் வந்து ஸ்டார்டிங்கில் க்ரியேட் ஆகிடும். அவ்வளவு தான். ஒன்ஸ் உங்களோட வெரிஃபிகேஷன் கோட் வந்து ஆக்டிவ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் உள்ள லாகின் ஆகிடலாம். உங்களுக்கு இதில் நிறைய லாங்குவேஜஸ் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கிலீஷ், தமிழ்னு நீங்கள் எந்த லாங்குவேஜ் வேணுமோ அந்த லாங்குவேஜை எடுத்துக்கோங்க. அந்த லாங்குவேஜை நீங்கள் உள்ள ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் எந்த லாங்குவேஜ் சூஸ் பண்ணீங்களோ அந்த லாங்குவேஜில் உங்களுக்கு 2 மினிட்ஸில் மீஷோனா என்ன அப்படிங்கிறத பற்றி ஒரு கேட்டகரி மாதிரி உங்களுக்கு ஒரு வீடியோ கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வீடியோவை நீங்கள் பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்ததும் உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ், உங்களோட ஏஜ், உங்களோட ஜெண்டர் இதெல்லாம் கேட்குறாங்க. அதெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் மீஷோ ஆப்புக்குள்ளே வந்துடலாம். இந்த ஹோம் பேஜை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு எத்தனை வகையான ஐட்டம்ஸ் கொடுத்துருக்காங்க, எத்தனை வகையான கேட்டகரிஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு தெரியும். ஸோ உங்களுக்கு நீங்கள் மேலே வந்து பார்த்தீங்கன்னா, கீழே வந்து பார்த்தீங்கன்னா 5 கொடுத்துருக்காங்க. ஃபார் யூ, கலெக்ஷன்ஸ், ஆர்டர்ஸ், லேர்ன், அப்புறம் அக்கௌண்ட். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து லேர்ன்குள்ளே போங்க. லேர்ன்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி ரெண்டு இருக்கும். உங்களுக்கு ஹிந்தி தெரியும்னா ஹிந்தி சூஸ் பண்ணுங்கள், இல்லாட்டி இங்கிலீஷ் சூஸ் பண்ணுங்கள். அதில் உங்களுக்கு நிறைய வீடியோஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்த வீடியோஸை வந்து நீங்கள் லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு சேல் பண்ண போகிறீங்க, சேல் பண்ணணும் ஆசைப்பட்றீங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எது பிடிக்கும், உங்களோட சர்க்கிளுக்கு வந்து ஹோம் நீட்ஸ் ப்ராடக்ட்ஸ் பிடிக்குமா, இல்லை குர்த்தாஸ் பிடிக்குமா, இல்லை ட்ரெஸ்ஸஸ் பிடிக்குமா, அந்த மாதிரி இது பண்ணிக்கோங்க. ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு எதை பிடிக்குமோ அதை ஷேர் பண்ணுங்கள். இப்போ நான் ஒரு குர்த்தா சூஸ் பண்ணியிருக்கேன். குர்த்தா சூஸ் பண்ணி ஒரு வாட்ஸ்அப்புக்கு நம்ம வந்து ஷேர் கொடுக்க போகிறோம். ஷேர்னு ஒன்று கொடுத்தீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக அது வாட்ஸ்அப்புக்கு தான் வரும். ஸோ வாட்ஸ்அப்பில் ஒரு குரூப்க்கோ இல்லை ஒரு பர்சனுக்கோ நீங்கள் செப்பரேட்டாக அதை சென்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி சென்ட் பண்ணதுக்கப்புறம் சென்ட் பண்ணிட்டு உங்களோட ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறதையும் நீங்கள் கோட் பண்ணுங்கள். அதில் வந்து ப்ரைஸை தவிர மற்ற எல்லாமே இருக்கும். ஸோ உங்கள் ப்ரைஸை வந்து நீங்கள் கோட் பண்ணலாம். நீங்கள் ஏற்கனவே MRP வந்து அந்த குர்த்தால பார்த்துருப்பீங்க. ஸோ ப்ரைஸை கோட் பண்ணி அவங்களுக்கு சென்ட் பண்ணிவிடுங்க. இதுக்கு நீங்கள் தனி குரூப் வச்சுக்கிட்டிங்கனாலும் ஓகே தான், இல்லை செப்பரேட்டாக ஒரு ஃப்ரெண்டு, உங்கள் ஃப்ரெண்டுக்கு இந்த குர்த்தா நல்லாயிருக்கும், என் அத்தை பொண்ணு இந்த குர்த்தா வாங்குவாங்க, அவங்களுக்கு இது பிடிக்கும், அந்த மாதிரி இது பண்ணலாம். அதே மாதிரி இது வாட்ஸ்அப் மட்டும் இல்லை, ஃபேஸ்புக், அப்புறம் வந்து இன்ஸ்டாகிராம், அதிலெலாம் கூட நீங்கள் வந்து ஷேர் பண்ணலாம். ஒரு ப்ராடக்ட்டை ஒருத்தவங்களுக்கு செல் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த ப்ராடக்ட்டை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கோங்க. அதோட டிஸ்கிரிப்ஷன் என்னென்னு தெளிவாக படிங்க. உங்கள்கிட்ட ஒருத்தவங்க க்வெஸ்டின் கேட்டாங்கன்னா அதை ஆன்சர் பண்ணுற அளவுக்கு அதை கரெக்டாக வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் இது இந்த மாதிரி கரெக்டாக பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக அதில் சக்ஸஸ் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது என்ன டாப் வந்து என்ன மெட்டீரியல், பாட்டம் வந்து என்ன மெட்டீரியல், எத்தனை மீட்டரில் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் தெளிவாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து அதை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு வந்து டீட்டெயில் ஒருத்தவங்க கேட்குறாங்க, உடனே கேட்குறாங்கன்னா அதை கொடுக்கறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ நான் ஒரு குர்த்தா செலக்ட் பண்ணுறேன். இந்த குர்த்தா வந்து உங்கள் ஃப்ரெண்ட் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதை நீங்கள் ஆட் ஆன் கார்ட் அப்படின்னு கொடுத்துட்டு, ஆட் டு கார்ட் கொடுத்துட்டு உங்களோட சைஸ், உங்கள் ஃப்ரெண்டு என்ன சைஸ் சூஸ் பண்ணியிருக்காங்க, எத்தனை பீஸ் சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் சூஸ் பண்ணுங்கள். ஆன்லைனாக, கேஷ் ஆன் டெலிவரியா அப்படிங்கிறதையும் சூஸ் பண்ணுங்கள். நீங்கள் வந்து இங்கே கேஷ் ஆன் டெலிவரிக்கு உங்களுக்கு எந்த எக்ஸ்ட்ரா சார்ஜும் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஷிப்பிங் சார்ஜஸ் வந்து இருக்குது, 49 ருபீஸ், 70 ருபீஸ் அந்த மாதிரி மாறுது. ஸோ ஷிப்பிங் சார்ஜஸ் முடிச்சதுக்கப்புறம் அவங்களோட அட்ரஸ் எல்லாம் ஆட் பண்ண சொல்லுவோம். அட்ரஸ் எல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் தான் நீங்கள் இந்த ஸ்டேஜுக்கு வருவீங்க. அதாவது ஏற்கனவே இருக்கிற ப்ராடக்ட்டோட சார்ஜ், ஷிப்பிங் சார்ஜ் இல்லாமல் உங்களோட கோட்டிங்காக நீங்கள் என்ன, உங்களோட அமௌண்ட்டாக நீங்கள் என்ன போடுறீங்க. நான் ஏற்கனவே வீடியோட ஃபஸ்ட்டில் சொன்ன மாதிரி நான் 100 ருபீஸ், 200 ருபீஸ் அவ்வளவு தான் சஜஸ்ட் பண்ணுவேன். அதுக்கு மேலே சஜஸ்ட் பண்ண மாட்டேன். அந்த அளவுக்கு நீங்கள் ப்ரைஸ் போட்டதுக்கப்புறம் அந்த டோட்டல் ப்ரைஸாக தான் உங்களுக்கு அவங்களுக்கு பில் போய் சேரும். நீங்கள் உங்களுக்குன்னு எடுத்துருக்கிற மார்ஜின் ப்ரைஸ் வந்து டோட்டல் ப்ரைஸோட மிங்கிளாகி தான் அவங்களுக்கு சேரும். தனியாக வந்து உங்களுக்கான பைசா இவ்வளோ கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறதும் நீங்கள் வாங்குறவங்களுக்கு அது தெரியாது. ஸோ அது இதில் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். அவங்க வாங்கினதுலேருந்து உங்களுக்கு 10 நாள் கழித்து உங்கள் அக்கௌண்ட்டில் உங்களோட பணத்தை அவங்க போட்டுருவாங்க.
அதாவது அந்த எக்ஸஸ் அமௌண்ட் இருக்கு இல்லையா, அந்த எக்ஸஸ் அமௌண்ட்டை அவங்க போட்டுருவாங்க. 100 ரூபாயோ 200 ரூபாயோ அந்த மாதிரி போடுறப்போ எக்ஸஸ் அமௌண்ட்டை அவங்க போட்டுருவாங்க. ஏன் 10 நாள் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 7 டேஸ் அவங்க ரிட்டர்ன் பாலிசி கொடுக்குறாங்க. 7 நாளுக்குள்ளே நம்ம ரிட்டர்ன் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த பைசாவை நம்மளுக்கு அவங்க கொடுக்க முடியாது இல்லையா, அதனால ரிட்டர்ன் பண்ணாட்டி அதுக்கப்புறம் ஒரு 3 நாள் எடுத்துகிட்டு அவங்க அந்த 10 நாளுக்குள்ளே நமக்கு அமௌண்ட்டை கண்டிப்பாக கொடுத்துட்றாங்க. வீக்லி பேசிஸில் அவங்க வந்து அமௌண்ட் வந்து ஷெட்யூல் பண்ணுறாங்க, அமௌண்ட் வந்து நமக்கு வந்து டிஸ்போஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஆப்பில் நீங்கள் கம்மியான விலை வச்சு விற்றீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய ரீச் இருக்கும் அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்து. எந்த ரீசெல்லிங் பிஸ்னஸுமே நீங்கள் அமௌண்ட்டோட உங்களோட மார்ஜினை கம்மியாக வச்சுக்கிட்டு ப்ராடக்ட் நிறையா சேல் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்குன்னு ஒரு கஸ்டமர் பேசிஸ் உருவாகும், உங்களுக்கு நிறைய பேர் கிடைப்பாங்க. ஒரு விஷயத்த ஒரே ஒருத்தர் வந்து நீங்கள் ஒரு 1000 ரூபாய்க்கு வாங்கி அதை 1500 ரூபாய்க்கு விற்கிறீங்க, அதையே உங்கள் ஃப்ரெண்டு வந்து 1200 ரூபாய்க்கு விற்கிறாங்கன்னா கஸ்டமர் நிறைய 1200 ரூபா விற்கிறவங்களுக்கு தான் போவாங்க. ஸோ அதை வந்து கவனமாக பாருங்கள். அதே மாதிரி டெய்லி 2 ஹவர் 1 ஹவர் வந்து இதுக்காக நான் செலவிட போகிறேன், நான் எதுவும் இன்வெஸ்ட் பண்ணல, பட் ஆனால் என்னோடய நேரத்தை இதுக்காக நான் கொடுக்க போகிறேன், இதுக்கு நான் டெடிக்கேட்டடாக இருக்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சி செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக மந்த்லி மினிமம் உங்களுக்கு 10,000-15,000 வரைக்கும் நீங்கள் ஏர்ன் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு எந்தளவு சர்க்கிள் இருக்காங்க, உங்களுக்கு எந்தளவு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறத பொறுத்து தான். வாட்ஸ்அப்பில் உங்களோட குரூப்ஸ்க்கு சென்ட் பண்ணுங்கள். ஃபேஸ்புக்கில் இதுக்குன்னே தனியாக செல்லிங் ஆப்ஸ் இருக்குது, செல்லிங் குரூப்ஸ் இருக்குது, சாரி நிறைய குரூப்ஸ் இருக்குது, அந்த குரூப்ஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க, அவங்களோட வந்து கலந்துரையாடுங்க. அதே மாதிரி நீங்கள் உங்கள் பேஜுக்கு தனியாக ஒரு பேஜ் கிரியேட் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம்லேயும் அப்படி தான், ஏற்கனவே இருக்கிற பேஜஸோட ஃப்ரெண்ட்லியாக இருங்க, அந்த பேஜஸ் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் பாருங்கள். அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச, அதாவது ஒரு ஆக்ட்ரஸ் அந்த ட்ரெஸ் போட்டிருக்காங்க அப்படின்னா அதே மாதிரி உங்களுக்கு ட்ரெஸ் கிடைக்குதுன்னா அந்த ஆக்ட்ரஸ் அந்த ட்ரெஸ் போட்டிருந்தாங்க அப்படிங்கிறத சொல்லி அதை வந்து விற்கிறதுக்கு பாருங்கள். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்த இது பண்ணிங்கன்னா ஒருத்தர் தேடுறப்போ அந்த ப்ராடக்ட் வந்து உங்களோட பேஜ்லேருந்து ஃபஸ்ட்டு போய் நிற்கிறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட எல்லா லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஜஸ்ட் ஒரு நெட் பேக்கும் நம்மளோட ஃபோனும் இருந்தால் மட்டும் போதும். ஸோ இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். லிங்க்கை வந்து கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அக்கௌண்ட் ஆரம்பிச்சுக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே இருக்கிற லைக் பட்டனை கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சேனலில் இருக்கிற கண்டென்ட் பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் டிக் பண்ணுங்கள். ஸோ நான் எப்போல்லாம் வீடியோ அப்லோட் பண்ணாலும் நீங்கள் அப்போல்லாம் அதை தவறாமல் பார்க்கலாம். இன்னும் வேறு ஏதாவது ஆப்பை பற்றின ரிவ்யூ உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணனாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.